தமிழகத்தின் தரணியில் ஏட்டில் எழுதப்படாத எண்ணற்ற கதைகளும் கவிதைகளும் காவியமாய் கிராமங்களைச் சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறது. அத்தை அடிச்சானா அத்திமரம் பூத்திடுமே, மாமம்மைய அடிச்சானா மாமரமும் பூத்திடுமே. கலாச்சாரம் பண்பாடு இவை யாவும் சிறிதும் மாறாமல் எத்தனை எத்தனையோ நிகழ்வுகள் நம் சிந்தனையை தூண்டும் சிற்றலக்கிய சுவடுகளால் மனம் பரப்பி வருகிறது. வணக்கம் நேர்களே, கிராமிய மனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நாம் வில்லிசையோடு சேர்ந்த சொல்லிசையா சிவபுராண கதையை பார்த்து ரசித்தோம். அதோட தொடர்ச்சியை நாம் இந்த வாரமும் பார்த்து ரசிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒரு காட்டுல சரி ஒரு சிங்கமானது ஒரு மந்தியை விரட்டி கொண்டு வருகிறது. சரி, யார விரட்டிக்கிட்டு இருக்கு? மந்தி மந்திய குரங்க விரட்டி வருது. அது விரட்டிக்கிட்டு வர்ற நேரத்துல சரி அது அங்க இங்க ஓடி ஒரு மரத்து மேல ஏறி நின்னுக்கிடுச்சு. சரி, அது ஏறி நின்ன மரம் என்ன மரம்னா? என்ன மரம்மா? வில்வ மரம். வில்வ மரம் எப்படி ஓடுகிறது? எப்படி? ராஜாவான சிங்கமானது மந்தி விரட்டி கொண்டு ஓடி. குரங்க விரட்டிக்கிட்டு போன உடனே இது மரத்து மேல ஏறி நின்னு பார்த்தமான நிக்குது. சரி, சிங்கம் இந்த மந்தி எப்பொழுது இறங்கி வரும் என்று காவலாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் மந்தி அது புத்திய விடுமா? அந்த மரத்துல இருக்க இலைய பிச்சு பிச்சு கீழே போட்டுக்கிட்டே பாக்குது. எதுக்க சிங்கம் அப்படியே நின்னுகிட்டு இருக்கு காவலுக்கு? பொழுது விடிஞ்சிருச்சு. சரி, பொழுது விடிஞ்சோன்னா இது இந்த மந்தி இறங்கி வராது, நம்ம இருக்கிறது தேவையில்லாதது என்று அந்த சிங்கமானது தன்னுடைய குகைக்கு ஓடி விடுகிறது. சரி, இந்த மந்தி மரத்தின் மேலே விட்டு கீழே இறங்கி வருகின்ற நேரத்திலே பார்த்தால் அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. சரி, கீழே வந்த உடனே சிவபெருமான் காட்சி கொடுத்து விட்டார். யாருக்கு? அந்த மந்திக்கு. காட்சி கொடுத்த உடனே, சரி மந்தியே, விடியும் வரை வில்வ இலையால் எனக்கு பூஜை செய்த காரணத்தால் நீ மறுபிறவியிலே சக்கரவர்த்தியாக பிறக்க போகிறாய் என்று சொன்னது. சரி, அதுக்கு ஆச்சரியம். ஆனா நம்ம விடியும் வரைக்கும் இந்த இலைய பறிச்சு போட்டதால் நமக்கு இப்படி ஒரு பிறவியா? சிவபெருமானை காட்சி கொடுத்து நமக்கு இப்படி ஒரு அருள் கொடுத்திருக்காரு என்று நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு சிவனிடத்திலே கேட்கிறது. எப்படி? ஐயனே, மாசி நல்ல மாதத்திலே சிவனுடைய நாமோ சக்கரவர்த்தியாக பிறப்பாய் என்று சொல்லுது சிவபெருமான் சொன்னார். சரி, உடனே இந்த மந்தி சொல்லுச்சு,
பெருமானே பகவானே, நீங்க என்னை சக்கரவர்த்தியா பிறக்க வச்சது சரிதான். ஆமா, என்னமோ எனக்கே தெரியாம நான் அந்த இலைய பிச்சு போட்டேன். எனக்கு இப்படி ஒரு மறுபிறவில இப்படி ஒரு பிறவி கொடுத்துருக்கீங்க. ஆமா, இருந்தாலும் இன்னொரு வேண்டுகோள் விடுத்துக்கிறேன். என்ன வேண்டும்? என்ன வேணும் சொல்லு அப்படின்னுச்சான். சொன்ன உடனே பெருமான் சொன்னார், உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடத்துல கேள், நான் உனக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரத்துல மந்தி கேக்குது, பகவானே சக்கரவர்த்தியா படைச்சீங்க, எனது உடல் மட்டும் மனிதன் உடலாக இருக்க வேண்டும், எனது முகம் இந்த முகமாவே இருக்கட்டும். சொன்ன உடனே உன் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று பகவான் அருள் கொடுத்தார். கொடுத்த உடனே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது. அந்த உருவத்தோடு இருந்தவர் தான் யார் என்று சொன்னால், முசு உருவ சக்கரவர்த்தி என்ற பெயரை கொடுத்தார். எப்படி என்று சொன்னால், மந்திரி ராஜாவாக 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 இருந்தாலும் முகமது தான் மாறாமலே இருப்பதற்கு சொல்லுங்கள் என்று என்ன மந்தி சொல்ல மந்தி சொல்ல மந்தி சொல்ல மந்தி சொல்ல சந்தோஷமாக உன் விருப்பப்படியே உனக்கு நான் அருள் செய்ய கொடுக்கிறேன் என்று சொன்னார். சரி, சொன்ன உடனே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ சிவபெருமானை கும்பிட வேண்டும் என்று சொன்னால், சரி காசு பணம் நிறைய செய்யணும், பூஜைக்கு பழங்கள் அது இதெல்லாம் கொண்டு போகணும், அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, அந்த மந்திக்கு எப்படி அருள் கொடுத்தார்? வில்வ இலைய பிச்சு போட்டுச்சு. ஆமா, அது தெரிஞ்சவா செஞ்சுச்சு? இல்ல, தெரியாம செஞ்சது. ஆமாமா, நம்ம வில்வ இலைய பிச்சு போடுறோம், கீழே சிவபெருமான் இருக்கிறாருன்னு பாக்கல. இல்ல, தெரியாம செய்த பக்திக்கே அப்படி ஒரு அருள் கொடுத்தார் சிவபெருமான் என்றால், நாம் தெரிந்தே சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு எப்படி எல்லாம் அருள் கொடுப்பாரு? என்னென்ன கேட்கமா அத்தனையும் கொடுப்பாரு. அதான் சொன்னாங்க, எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்று அறியேன் பராபரமே என்று சொன்னார். சரி, அப்போ மனிதனாக பிறந்தாலும் இன்னொருத்தர் சொன்னாங்க வார்த்தைகள், என்ன வார்த்தை? அதாவது கூன் குருடு செவிடு என்று இல்லாமல் பிறக்க வேண்டும். ஆமா, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா, உன் நடிகள் நான் மறவாமல் இருக்க வேண்டும் என்று புகழ் பாடினார். இப்போ இந்த சிவராத்திரிக்கு முக்கியமான இன்னொரு நாள் இதே ஒத்து சொல்றாங்க. என்ன எப்படின்னு சொன்னா, சிவராத்திரி நாளாது மற்றொரு விஷமும் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவபெருமானுடைய திருமுடியை காண வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை. ரொம்ப நாள் ஆசை. ஆமா, சரி, எப்படியாவது அவருடைய திருமுடியவா திருவடியவாத பாத்திரம் நினைக்கிறாங்க. ஆமா, தோணவே முடியல, முடியவே இல்ல. ஆமா, அவங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்கல. காலங்காலமா ரொம்ப வழிபட்டுகிட்டு இருக்காங்க. சரி, ஆனால் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி என்றுதான் சிவபெருமான் அந்த திரு உருவத்தை அவர்களுக்கு காண்பித்தார் என்பது கதையாக சொல்லப்படுகிறது. அப்போ வெண்ணையை உருக்கினால் நெய் எப்படி வாசனையாக வருகிறதோ, நமது மனதும் உருக்கினால் திருவருள் நமக்கு தன்னாலே கிடைக்கும். ஆமா, இப்போ அதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு. என்ன? வேடுவ குலத்திலே சரி தின்னப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேடுவன் இருந்தார். சரி, அவங்க காட்டுக்கு போய் மானை வேட்டையாடுறது, மயில வேட்டையாடுறது, ஆடுறது இல்லையா, வேட்டையாடுறது, இப்படிமா இருக்கிறாங்க. சரி, அவனுக்கு பக்தினா என்னன்னு தெரியாது. ஆமா, வேடுவனுக்கு என்னயா தெரியும்? ஒன்னும் தெரியாதுமா, ஒரு பக்தியும் தெரியாது. எப்பயும் போல போனவரு, ஒரே நாளிலே முக்தி அடைந்தவர் இந்த தின்னப்பன். வேட்டைக்கு போறாரு, எப்படி காட்டில் உள்ள மிருகங்களை வேட்டையாட வந்தார். வேட்டையாட வந்தார், காட்டில் உள்ள மிருகங்களை வேட்டையாட வந்தார்.
வந்த நேரத்திலே சரி வேட்டையாடுறதுக்கு வந்தாரு. ஆமா, அங்க சிவவிலிங்க ஒன்னு இருக்கு. என்ன கச்சேல பார்த்தா லிங்கம் இருக்கு. சரி, அங்கனக்குள்ள இடத்த பூரா சுத்தம் பண்ணிட்டு சிவனே ஹரஹர சிவனேனே சரி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, சிவபெருமானுடைய திருவிளையாடலுக்கு அளவே கிடையாது. சோதிப்பதில் முக்கியமானவர், அருள் கொடுப்பதில் முக்கியமானவர். வரம் கொடுக்கிறதுல சிவபெருமான மாதிரி யாருமே வரம் கொடுக்க மாட்டாங்க. ஏழை எளியர்கள் இருந்தாலும் சரி, பணக்காரர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர் ஆதி பகவான். இவ்வாறு இருக்கு இருக்க இந்த தின்னப்பர் வந்து வேட்டையாட வந்த நேரத்துல சிவலிங்கத்தை பார்த்து பெருமான கும்பிடுறாரு. நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தான் தாழ் வாழ்க என்று சொல்லி பகவானை வழிபட்ட நேரத்திலே பாருங்க, இவன் ஒரு நாள்ல வழிபட்டுகிட்டு இருக்கான், இவனை கொஞ்சம் சோதிச்சு பாக்கணும் அப்படின்னு பெருமான் மனதில் நினைத்தார். சரி, என்ன பண்றாரு? என்ன, அவர் வந்து சிவபெருமான் நினைக்கின்றார். அவரது ஒரு கண்ணிலே ரத்தம் வழிவது போல் காட்சி கொடுத்தார். அவருக்கு தின்னப்பனுக்கு மனசு வேதனை ஆயிருச்சு. இன்னைக்குத்தான் முத முத கையெடுத்து கும்பிடுறேன், இருந்து இராம ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது, இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் என்று நினைத்து என்ன நினைக்கின்றார், தன்னுடைய ஒரு கண்ணை லிங்கத்திற்கு தான் கொடுத்தார். கொடுத்த நல்ல நேரத்திலே பகவானுடைய சோதனையா சிவபெருமானுக்கு வச்சாராம். சிவபெருமான் வச்சவன் சந்தோஷம், ஆகா இப்பதான் நல்லா இருக்கு, என் மனசு திருப்தியா இருக்கு என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க கூடிய வேளையிலே பெருமானவர் மேலும் சோதிக்க நினைக்கின்றார். ஒரு கண்ண கொடுத்தவன எடுத்தவன நீ உன் கண்ணை வச்சுட்ட, நான் இன்னொரு கண்ணை எடுக்கிறேன், நீ எப்படி வைக்கிறேன்னு பாப்போம், நீ எந்த முறையிலதான் நீ வைக்கிறேன்னு பாப்போம் என்று மனதிலே நினைத்து இடது கண்ணில் இருந்து ரத்தம் வருவது போல் காண்கிறார். அவன் இடது கண்ணு வந்து சக்திக்கு உரிய கண், இருந்தாலும் அந்த கண்ணை பிச்சுட்டு அவர் ரத்தமா பொங்கி வழியுது. பார்த்தவன பதறிட்டாரு. சரி, ஐயோ பகவானே, இதுவும் உன் சோதனையா? விதி இதுவோ என்று சொன்னார். தன்னுடைய காலால் எடுத்து சிவபெருமானின் கண்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து பொருந்தினார். உடனே சிவபெருமான் மனம் இறங்கி இறங்கி அந்த தின்னப்பனுக்கு காட்சி கொடுத்தார். ஒரே நாள்ல அவருக்கு அருள் கொடுத்தவர் அந்த ஒருகா தான். அதனால்தான் கண் கொடுத்ததனாலே அவனுக்கு கண்ணப்பன் என்ற பெயர் வந்தது. தின்னப்பனாக இருந்தவர் கண்ணப்பனாக மாறினார். சிவபெருமான் காட்சி கொடுத்தார், வேடுவனே தின்னப்பரே, நான் உம்மை சோதித்தலில் என்னை வென்று விட்டீர் ஐயா. என்னுடைய கண்களிலிருந்து ரத்தம் வந்தாலும் உமது கண்ணை பாராமல் எனக்கு எடுத்து கொடுத்தீரே, அது இன்றிலிருந்து நீர் கண்ணப்பன் என்ற பெயர் வரட்டும் என்று சொல்லி அருள் கொடுத்தார். அவர் நினைச்சு பார்த்தாரா, சிவபெருமான பாப்போம், இப்படி நம்ம கண்ணை கொடுப்போம், காட்சி கொடுப்பா நினைச்சு பார்த்தாரா? இல்ல, எதிர்பாராத விதமாக நடந்தமையால் அவருக்கு அருள் கொடுத்தார்.
இப்போ நம்ம வந்து அவர் வந்து எப்படி கும்பிடுறாரு, கல்லாக இருந்ததே கும்பிட்டார். ஆமா, அதுக்கு ஒரு பழம முக்கிய வாக்கியமே இருக்கு. எப்படி? நட்டகல்லை தெய்வமாக்கி நாலு புஷ்பம் சாத்தியே, சரி, சுற்றி வந்து முணமுணவென்று சொல்லும் மந்திரம் ஓதடா. இப்போ ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுக்கு நம்ம பூ போடுறோம். ஆமா, பூ போட்டோம்னா நம்ம இஷ்ட தெய்வம் அந்த கல் எந்த சாமி இருக்கோ அந்த சாமி நம்ம வாயால முணமுணன்னு கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். சரி, கும்பிட்டாலும் நட்ட கல்லும் பேசுமா? அந்த கல்லு நம்மகிட்ட பேசுமா? பேசாது. நாதன் உள்ளிருக்கையில், சரி, நம்ம நாதன் உள்ளிருக்கும் போது கல் நம்ம கிட்ட எப்படி பேசும்? பேசாது. அதற்கு உதாரணம் என்ன? சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவையும் அறிந்துடுமோ? இப்ப சமைக்கிறோம், கறி குழம்பு வைக்கிறோம், மீன் குழம்பு வைக்கிறோம், கருவாட்டு குழம்பு வைக்கிறோம், வைக்கிறோம்ல, அந்த சட்டிக்கு தெரியுமா அதனோட சுவை? தெரியாது. தெரியாது. அது சமைச்சு வச்சதுனால நம்ம எடுத்து சாப்பிடுறோம். அதனாலதான் புலவர்கள் பாடினார், சிவ வாக்கியமாக இருந்தது, நட்டகல்லை தெய்வமாக்கி நாலு புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணமுணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா? நட்டகல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கறி சுவை அறிந்திடுமோ என்று சொன்னார். அப்ப வந்து சிவபெருமானுடைய நாமங்களை சொல்வதற்கு கல்லுன்னு நினைக்க வேண்டாம், மனசார வேண்டினாலே அருள் கொடுக்கக்கூடியவர், வரம் கொடுக்கக்கூடியவர் ஆதி சிவபெருமான். இவ்வாறு இருக்கையிலே எந்த வரம் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வரம் கொடுக்கக்கூடிய பெரிய மனது சிவபெருமான். இப்போ பார்க்கடல் வாசன் இருக்கிறார், துன்பம் என்று கூப்பிட்ட உரலுக்கு ஓடோடி வந்து வரம் கொடுக்கக்கூடியவர் பரந்தாமன், ஆபத் பாந்தவன், அனாதை ரட்சகன் என்று அவருக்கு பெயர் உண்டு. அதே போல் சிவபெருமான் ஏழை எளியவருக்கு, சிவனடியாருக்கு அவர் அருள் கொடுக்கக்கூடியவர். இப்போ பாத்தீங்கன்னா திருவோடு ஏந்தி வந்தா யாருமே நம்ம அவங்களை திருப்ப கூடாது. நம்மளால முடிஞ்சதை அந்த திருவோட்ல போடணும். ஏன்னா சிவபெருமான் ஒரு காலத்திலே திருவோடு ஏந்தி பிச்சை கேட்டார் என்பதற்கு ஒரு அர்த்தம், வந்தவங்களை திருப்ப கூடாது. நம்மளால முடிஞ்ச திருவோட்ல போடணும். ஆமா, ஆகையா சிவனாடி யார் மனம் நோங்கே, இப்போ நம்ம சிவபெருமான பத்தியே சொல்லிக்கிட்டு வந்தோம். ஆமாமா, சிவனுக்கு இசைந்தது சிவராத்திரி. ஆமாமா, சிவபெருமான சொன்னா போதுமா? அன்னை உமையவளை சொல்லணும்ல. அவர் இடப்பக்கத்தை பார்வதிக்காக கொடுத்தவர் இல்லையா? அதனால சிவபெருமானுக்கு உகந்தது சிவராத்திரி, சரி, அன்னை பார்வதியாளுக்கு உகந்தது நவராத்திரி. ஒன்பது நாளும் அதாவது தவம் இருந்து சிவனை அடைய வேண்டும் என்பதற்காக நவராத்திரி கொலுவிலே இருந்தால் ஆதிசக்தியாகப்பட்ட தேவிய. எப்படி தவம் இருக்கிறாள் என்று சொன்னால், ஆதிசக்தி தேவி அன்னையாக தான் இருந்து ஒன்பது நாள் விரதத்திலே தவம் இருக்கார் பெருமாளுமே. அடியவர்க்கு அடியாராக இருப்பவளாம் ஆதிசக்தி. முக்கியமாக விளங்கக்கூடிய ஊர் என்ன ஊர்னா சங்கரன் கோயில், ரொம்ப முக்கியமான ஊர். அங்க வந்து ஆடி தவசுன்னா சிவபெருமானும் ஆதிசக்தி தேவியும் அருமையாக அங்க தவசு காட்சி அலங்காரம் செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஊரு பிரம்மலமா இருக்கிற மாதிரி இந்த நவராத்திரிக்கு முக்கியமான நாள் வந்து சங்கரன் கோயில் தான். ஆமா, இப்போ ஒன்பது நாள் நவராத்திரியிலே ஆதிசக்தி நமக்கு காட்சி கொடுக்கின்றாள், சரி, சிவராத்திரியை எம் பெருமான் காட்சி கொடுக்கிறார். எத்தனை மாத சிவராத்திரிகள் வந்தாலும் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி வந்து ரொம்ப முக்கியமான நாள், முக்கியமான நாள். அதுலயும் நாலு கால பூஜை பார்க்கணும், முத கால பூஜை, ரெண்டாம் கால பூஜை, மூணாம் கால பூஜை படுத்துட்டு படுத்துடக் கூடாது.
விடியும் போது நாலு கால பூஜை நடக்கும் பொழுது நாம் விழித்திருந்து சிவபெருமானை நாம் பூஜித்து வந்தார். கேட்டவையெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய கடவுள் ஆதிசைவனும் அந்த சக்தியும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சிவராத்திரி பல உண்டி மாத நல்ல சிவராத்திரி நாளன்று நாலு கால பூஜை செய்வதை பார்த்திருந்தால் மனக்கவலைகள் பறந்துவிடும், வேண்டியவைகள் எல்லாம் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு மகா நல்ல சிவராத்திரி மங்கையரும் என்ன நேர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிங்களா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மரியா.